புது படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வந்து ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கு. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா அப்படிங்கிறது அந்த பாட்டு. நீங்க இன்டர்நெட்டை தேடி பார்த்து கேட்டுக்கோங்க அந்த பாட்டை. என்னால் பாட முடியாது அந்த பாட்டை. அது வந்து ஒரு ராஞ்சி சாங், ஒரு ஐட்டம் சாங் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்களுடைய குணமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதுக்கு சில ஆண்கள் அமைப்பெல்லாம் எதிர்ப்பு வேற தெரிவிச்சிருக்காங்களாம். ஆனால் இது ஒன்றும் புது கருத்து இல்லை. 1954-55 வந்த படம் அலிபாபாவும் 40 திருடர்களும், அப்போவே இதே கருத்தை கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க. அங்கொண்ணு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது, ஆட்டத்தை ரசிக்கவில்லை அழத்தை ரசிக்குது, அழகான பொண்ணுதான் அதுக்கேத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணுதான். திருமதி பி பானுமதி ராமகிருஷ்ணா அவர்கள்லாம் இந்த பாட்டில் ஆடியிருப்பாங்க. அந்த கருத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில். என்னென்னா வந்து ஆண்கள் வந்து பெண்களை வந்து ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க, என்னுடைய திறமையை மதிக்காமல் என்னுடைய உருவத்தை பற்றி பேசுகிறாங்க, என் உருவத்தை தான் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் அந்த பாட்டு. அதை வந்து பானுமதி அவர்கள் பாடினது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஏன்னா அவர் அந்த காலத்திலே ஒரு பெரிய திரையில் இருந்த ஒரு பெரிய ஆளுமை, பெண் ஆளுமை. நமக்கெல்லாம் வந்து திரையில் இருந்த பெண் ஆளுமைகள் அப்படின்னால் யோசித்தாலே முதல்ல செல்வி ஜெயலலிதா தான் ஞாபகம் வரும். அவங்களுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக தமிழ் திரையுலகில் இருந்தவர் வந்து திருமதி பானுமதி அவர்கள். இப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அந்த காலத்து திரையுலக ப்ரொடியூசரோ யாரோ ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய திரையுலக அனுபவங்களெல்லாம் பகிர்ந்துட்டுருக்கார் ஒரு சேனல் மூலமாக. அதில் அவர் ஒரு வீடியோவில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். என்னென்னா பானுமதி அவர்கள் வந்து அந்த காலத்துலேயே வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவங்க, எம்ஜிஆரெல்லாம் கூட அவங்க ரொம்ப இழந்தமாக தான் பார்ப்பாங்க, மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒன்றும் பெரிய பேரழகிலாம் இல்லை, இடுப்பு வந்து காவேரி மாதிரி அகண்டு இருக்கும், இந்த மாதிரிலாம் வாய்க்கு வந்தபடி பேசியிருந்தார் அவர். எனக்கு அதை பார்த்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வயசு பானுமதிக்கு. இந்த மாதிரி ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு சீனியர் நடிகையை பற்றி இன்றைக்கி கூட ஆண்கள் இந்த மாதிரி தைரியமாக பொது வெளியில் அவங்கள உருவத்தை பற்றி ஏளனம் பண்ணுறதும், அவங்களுடைய குணத்தை வந்து அது ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும் எந்த விதத்தில் நியாயம்? அண்ட் இந்த காலத்திலே இந்த மாதிரி பேசினாங்கன்னா நினச்சி பாருங்கள், 50களில் எப்படி இருந்திருக்கும் சினிமா துறையில் பெண்களுடைய ஒரு நிலைமைங்கிறது, அவங்களுக்கு எந்த மாதிரி மரியாதை கிடச்சிருக்குங்கிறது. அதனால் அந்த டைம்லேயும் தன்னுடைய இடத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு தன்னுடைய வந்து ஆளுமையை நிரூபிச்சங்கிறதுனால எனக்கு பானுமதி மேலே மிகுந்த மரியாதை உண்டு. அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல்ஸ் ஒரு நாள் போதுமா, எபிசோட் 21. பானுமதி பிறந்தது வந்து 1925 வருடம். அவர் தன்னுடைய 13வது வயதிலேயே சினிமா துறைக்கு வந்து விட்டார். அதுக்கப்புறம் நிறைய வருஷம் ஹீரோலாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்களும் நடிச்சிட்டு இருந்தாங்க. mid-70s வரைக்கும் அவங்க ரொம்பவே ஆக்டிவாக தான் இருந்தாங்க திரைத்துறையில். மலைக்கள்ளன் அப்படிங்கிற படத்தில் தான் முதல் தடவையாக எம்ஜிஆர் அவருக்கு ஹீரோவாக நடித்தார். நான் குறிப்பாக சொல்கிறத கவனிங்க, எம்ஜிஆர் அவருக்கு ஹீரோவாக நடித்தார். ஏன்னா அப்போ வந்து பானுமதி வந்து ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட்டு. அவங்க வந்து அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 வயசு. அப்போது நிறைய படம், ஏகப்பட்ட படம் எல்லாரோடையும் அவங்க நடிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஷி வாஸ் மச் இன் டிமாண்ட் அஸ் அ ஹீரோயின். அப்போ வந்து முன்னாடி அவங்க ஹீரோனா நடித்த படத்தில் துணை நடிகராக கூட எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருக்கார். ஸோ இந்த படத்தில் வந்து மலைக்கள்ளன் படத்தில் எம்ஜிஆருக்கு தான் எலிவேஷன் அஸ் அ ஹீரோ ஃபார் டு ஆக்ட் பிசைட் பானுமதி அவர்கள். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து எம்ஜிஆரை இழந்தமாக பார்த்தாங்க அப்படி இப்படின்னு இப்போ இவங்கெல்லாம் வந்து கமெண்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒன்றும் ஒரு புது விஷயம் இல்லை. எப்போவுமே ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஒரு ஆணை பார்த்து, ஓ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டு, ரொம்ப ஆளுமை திறமை அப்படின்னு பேசுவாங்க. அதே ஒரு பெண் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் திமிர் பிடிச்சவோ ஆணவம் பிடிச்சவோன்னு பேசுறது இது ஒன்றும் புதுசு இல்லை. பெண்கள் ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி பேச்சு வாங்குறது வந்து திரைத்துறைக்கு மாத்திரம் இல்லை, எல்லா துறைக்குமே பொருந்தும். ஸோ இதில் என்ன விதிவிலக்கு? ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த காலத்திலேயே 50களிலேயே வந்து ரொம்ப ஒரு ஆளுமையோடு இருந்தவங்க பானுமதி அவர்கள். அவங்களுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுக்கு காரணம் அவங்க சினிமாவில் வந்து லீடிங் ஹீரோயின், அவங்களே படம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சண்டிராணின்னு ஒரு படம் 1953, அது அவங்க சொந்த ப்ரொடக்ஷன், அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. அதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, அந்த படத்தில் தான் முதல் தடவையாக எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார். அந்த படத்துக்கு ஒரிஜினலாக இசை போட்டது வந்து சி வி சுப்ராமன் அவர்கள். அவர் பாதியில் தவறிட்டதுனால அதுக்கப்புறம் அவர்கிட்ட உதவியாளராக இருந்த எம்எஸ் விஸ்வநாதனை கூப்பிட்டு, நீங்கள் பண்ணுங்கள் மிச்ச பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னது பானுமதி அவர்கள் தானா? இதை எம்எஸ் விஸ்வநாதனே சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு.
அந்த சண்டிராணி படம் வந்து மல்டிலிங்குவல், தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணுத்துலேயும் வந்தது. தமிழ்லையும் தெலுங்குலையும் என் டி ராமராவ் ஹீரோ, பானுமதி அம்மா ஹீரோயின். ஹிந்தியில் வந்து திலீப் குமார், பானுமதி எதுவும் நடிச்சிருந்தாங்க, திலீப் குமார் ஹீரோ. ஸோ இந்த மூணு லாங்குவேஜ்லையும் மியூசிக் பண்ணுறதுக்கு எம் எஸ் சுந்தரராஜனுக்கு முதல் தடவை சான்ஸ் கொடுத்தது இவங்க பானுமதி தான். இந்த படத்தில் ஒரு கூடுதல் சுவாரஸ்ய தகவல் என்னன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு வான்மீதிலே இன்பத்தேன் மாறி பேயுதே, இதுதான் எம்எஸ்வி அவர்கள் போட்ட முதல் பாட்டு. இந்த பாட்டு தான் லேட்டர் அவர் இளையராஜாவோட கொலாபரேட் பண்ணி மெல்ல திறந்தது கதவுல போட்டபோது, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே அப்படிங்கிற பாடலாம் உருமாறுச்சு அப்படிங்கிற தகவல் வந்து சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்கள் அவங்களுடைய நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் பானுமதி வந்து ரொம்ப நல்லா பாடும் திறமை உள்ளவர்கள். அவங்க சின்ன வயசுலேயே நிறைய கர்நாடக சங்கீதெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து பாட்டில் இசைக்கு ஆக்சுவலி அவங்க ஆற்றிய தொண்டு ரொம்ப மகத்தானது. ரொம்ப நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் பாடின வந்து கண்ணிலே இருப்பதென்ன கன்னிகிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னிகிளமானே. இன்னி வரைக்கும் பேசப்படுற பாட்டு அது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங். அண்ட் அவங்களுடைய குரல் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பாட்டில். அதுக்கப்புறம் தாய்க்கு பின்தாரம் படத்தில் எம்ஜிஆரோட நடித்த படம் அது. அதில் வந்து அவங்க பாடின ஆஹா நம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலையை போலே மறைந்து போக நேருமா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப பெரிய ஹிட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. டக்குன்னு ஒரு பாட்டு பாடுனா எனக்கு உடனே நினைவு வர பாட்டு அதுதான். அந்த படமும் தாய்க்கு பின் தாரம் படத்தை பற்றியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் என்னென்னா, அந்த படம் வந்து முதல்ல தேவர் ஃபிலிம்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ வந்து ஒரு புது தயாரிப்பாளர், இவங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். யாருன்னே தெரில, புதுசாக வந்து கேட்குறாங்க, நான் எப்படி நடிக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து ஒரு டாப் ஆர்டிஸ்ட். அப்போ 1955-56 வந்த படம், மேபி லேட்டர் ஆல்சோ. அது வந்து அப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து இல்லை இல்லை அவர் நல்ல தயாரிப்பாளர், நீங்கள் நடிங்க, நான் உத்தரவாதம்னு சொன்னாரா, அதுக்கப்புறம் தான் இவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்களாம். அதில் அப்படி தான் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்டேஜாக இருந்திருக்கு இண்டஸ்ட்ரியில். அப்போது ஒரு ஹீரோயின் இஃப் ஷீ குட் சே நோ அப்படின்னா, அதுவும் தேவர் ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ ஒரு படம் பண்ணியிருக்காருங்கிற தேவர் ஃபிலிம்ஸ் ஒரு பெரிய பேனர்னு தெரியுது. பட் அப்போது அவர் புதுசாக வந்தபோது இவங்க தான் வந்து இவங்கள தான் போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பேங்கபிள் ஸ்டாராக இருந்திருக்காங்க அவங்க. அண்ட் பானுமதி அவர்கள் நடித்த அன்னை படத்துக்கு அவங்களுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு, அப்போது வந்து ராஷ்டிரபதி அவார்டுன்னு பேராக அதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நடிப்புக்கான நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த படத்தில் அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஒரு குழந்தை இல்லாத ஒரு தாய் இந்த குழந்தைக்காக எப்படி இயங்குறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் குழந்தை எடுத்து அவங்க வளர்ப்பாங்க. அண்ட் அந்த குழந்தை பெருசாகி இவங்க தான் ஒரிஜினல் அம்மா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து இவங்களை வெறுக்கும். அந்த மாதிரியான ஒரு படம், ரொம்ப ஒரு எமோஷ்னல் ட்ராமா, ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் இவங்களுடைய ஆக்டிங், நோ வண்டர் ஷி காட் த நேஷ்னல் அவார்ட் ஃபார் இட். அதில் வந்த பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று காய்க்காத மரத்தடியில் தேனாறு பாயுதடா, கனிந்து விட்ட சின்ன மரம் கண்ணீரில் ஆடுதடா, கண்ணீரில் ஆடுதடா, பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று, பூவாமல் காய்க்காமல் கிடந்த மரம் ஒன்று, கிடந்த மரம் ஒன்று. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பாடும்போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ். அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சாங் அது. அவ்வளோ எமோஷ்னல் அந்த ஃபீலோட ரொம்ப அழகாக பாடிப்பாங்க பானுமதி அவர்கள். சொந்த குரலில் பாடின பாட்டு தான் அதுவும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. லேட்டர் அவங்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கூட கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க திரைத்துறைக்கு அவ்வளோ தொண்டு ஆற்றிருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து இசைத்துறைக்கும் பெரிய தொண்டு பண்ணியிருக்காங்க. என்னென்னா அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, வந்து அவங்களோட அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாரா, நான் வந்து கர்நாடக சங்கீதத்தை வளர்க்குறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம், அவர் அவங்க மியூசிக் போட்ட படம், அந்த மாதிரி அவங்க வந்து எடுத்த படங்கள்லாம் வந்து நல்ல ஒரு சாஸ்திரிய சங்கீதத்தில் ஒரு பாப்புலரான ஒரு கீர்த்தனையை எடுத்து அவங்க அந்த படத்தில் பாடி அதை வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கீர்த்தனைகள் அவங்க படத்துலலாம் வந்திருக்கு. கீர்த்தனைகள் மட்டும் இல்லாமல் தமிழ் பாடல்கள், அதாவது இந்த மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் இந்த தமிழ் பாடல்களும் அவங்க நிறைய வந்து பிரபலமாக பாடியிருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்க ரொம்ப பாப்புலர் பண்ண பாட்டு வந்து 10 மாத பந்தம் அப்படிங்கிற படத்தில், ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே
நன்மையுண்டொரு காலே ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே. அந்த பாட்டு வந்து இந்தோள ராகத்தில் அமைச்ச பாட்டு, அருணாச்சல கவிராயர் அவங்களுடைய வரிகள் அது. இந்த பாட்டு அவங்க அந்த படத்தில் பாடி ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் தான் கர்நாடக சங்கீத கச்சேரிகளெல்லாம் கூட இந்த பாட்டு நிறைய பேர் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கம் இருந்திருக்கு இவனுடைய பாடல்கள் மூலமாக. அந்த பத்து மாதம் பந்தம் படத்துலேயே இன்னும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் இருக்குது. அதில் வந்து அவங்க வந்து அந்த படத்தில் வந்து அவங்க ஒரு மேடை பாடகி தான், கர்நாடக இசை பாடகி. அவங்க பெண் வந்து வெண்ணிராடை திரும்பலாம் அந்த படத்தில் நடித்தது. அவங்க வந்து ஏதோ இங்கிலீஷ் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இவங்க போய் என்னன்னு கேட்பாங்க, ஏமா அதெல்லாம் உனக்கு தெரியாது, இங்கிலீஷ் பாட்டு நீ வந்து கர்நாடகமாக பாடுவேன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படியே நானும் தான் பாடி பார்க்குறேன் அப்படின்னு வாங்கிட்டு ஷீவில் சிங் அந்த வந்து ஒரு பாட்டு செக்மெண்ட் வந்து ப்ளூஸு அப்புறம் ஜாஸு அப்புறம் ராக் அண்ட் ரோல் எல்லாமே இருக்கும் அதில். எல்லாத்தையும் சூப்பராக பாடுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ப்ரொனன்சியேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொல்ல மாட்டேன், பட் இந்த மியூசிக் ஃபார்மில் வந்து ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது, அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. லெட் மீ ட்ரை லெட் மீ சாய் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து வேறு வேறு ஸ்டைல் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக் அவங்க பாடியிருப்பாங்க அதில். இது மட்டும் இல்லை, அவங்க வந்து மெட்ராஸ் மியூசிக் காலேஜோட பிரின்சிபலாக கூட இருந்திருக்காங்க ஒரு ஒன் டேர்முக்கு. அந்தளவுக்கு பயங்கர வெர்சட்டைல் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. நடிப்பு மாத்திரம் இல்லை, இசையில் எல்லா விதமான இசையும், அப்புறம் வந்து டைரக்ஷன். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் வந்து அவங்க ஒரு ஸ்டூடியோவும் வச்சுருந்தாங்களாம். அவங்க ஷி வாஸ் ரன்னிங் அ ஸ்டூடியோ, ஒரே ஒரு பெண் நடிகை அவங்க தம் பேரில் ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க அவங்க. அதனால் எல்லா விதத்துலையும் அவங்கள வந்து அஷ்டாவதானின்னே சொல்லுவாங்களாம். அது ஒன்றும் வந்து மிகையான ஒரு வார்த்தையே கிடையாது, அவங்களுக்கு ரொம்ப பொருத்தம். பானுமதி அவர்கள் தன்னுடைய 13வது வயசுலேயே நடிக்க வந்துட்டாங்க. அதனால் பெரிய ஸ்கூலுக்கெலாம் போய் அந்த மாதிரி எஜுகேஷன்லாம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போதும் இந்த அளவுக்கு ஒரு திறமையாக தன்னை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த பாட்டில் வரும் இல்லை அழிவாகும் நற்பு பாட்டில், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான் அப்படின்னு அவங்களுக்கே எழுதின வரின்னு தோணும் எனக்கு. அந்த அளவுக்கு தன்மானத்தோட தன்னம்பிக்கையோட வாழ்ந்தவங்க அவங்க. அவங்களோட படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது? அவங்க பாடின பாடல்களில் நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்ட பாடல் எது? எத்தனையோ பாடல்கள் பாடிருக்காங்க, நான் ஏதோ ஒன்று ரெண்டு தான் சொன்னேன். நிறைய பாட்டு பாடியிருக்காங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு கமெண்ட்டில் எழுதுங்க. அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமால உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.